Hi guys, I am the program brain. In this video, we have a P10 display. P10 display is how we program phone. That's what we will do. Actually, you can control the pixel on the phone. That's why we have a laptop. நாம இதுவரை எப்படி அப்லோட் பண்றது என்னென்ன சேஞ்ச் செட்டிங்ஸ் பண்ணனும் அத பத்தி பார்க்க போறோம் எதுக்காக இந்த வீடியோ நான் பண்றேன் அப்படினா இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ வீட்ல இல்ல அப்ப வந்துட்டு லேப்டாப் வச்சு தான் புரோகிராம் பண்ணனும்ன்ற நிலைமை இருக்கும்போது நான் வீட்ல இல்லனா பண்ண முடியாது எங்க வீட்ல அப்பா அம்மா அக்கா யாராவது இருக்கானா அப்படி அவங்களும் பண்ண முடியாது அவங்களால அப்ப ஃபோன்லயே நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படினா அவங்க ஈஸியா வந்துட்டு இந்த கேபிள் தெரிதா உங்களுக்கு இந்த கேபிள் மட்டுமே யூஸ் பண்ணி அவங்க ஈஸியா வந்துட்டு புரோகிராம் செய்ய முடியும் அவங்களால சோ அது எப்படி செய்யிறது அதாவது ஈஸியா அத பத்தி இப்ப பார்க்க போறோம் நாம இப்போ ஓகே ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன தேவை அப்படினா ஒரு ஆர்டினோ போர்டு இந்த P10 டிஸ்ப்ளேக்கு பின்னாடி இருக்கு அது வந்து இந்த கேபிள் நான் அவுட்லெட்ல கொடுத்துர்க்கேன் அப்புறம் இந்த ஓடிஜி கேபிள் ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் தான் கேபிள் ரொம்ப அதிகமாலாம் இருக்காது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படினா ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஆர்டினோ ட்ராய்ட் அப்படின ஒரு ஆப் வந்து உங்களுக்கு கொடுத்துர்க்கேன் டிஸ்கிரிப்ஷன் கீழ அதை நீ யூஸ் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இத கிளிக் பண்ணினா உங்களுக்கு வரும் எடுத்தேனே பார்க்கிறது எம்டியா அந்த மாதிரி இருக்கும் எதுமே இருக்காது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இது கோடிங் கொடுத்துறேன் இந்த ஆப்க்கான கோடிங் அந்த கோடிங் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க போட்டுக்கோங்க நான் எனக்கு ஆல்ரெடி செஞ்சிருக்கறனால ஸ்கெட்ச் குள்ள போய்ட்டு ஸ்கெட்ச் சாரி ஓபன் குள்ள போய்ட்டு ரீசன்ட் இது அப்படி கிளிக் பண்ணா அந்த கோடிங் எனக்கு வந்திருது இந்த கோடிங் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோடிங் நீங்க கம்பைல் பண்றது எப்படி அப்படினா கீ மேல வந்து ஒரு ஷாக் மாதிரி கொடுத்துறாங்க தெரியதா அந்த சிம்பிள் தெரிதா உங்களுக்கு அதை கிளிக் பண்ண போதும் இந்த கோடிங் வந்துட்டு கம்பைல் ஆகும் தெரிதா உங்களுக்கு கம்பைலேஷன் ஃபினிஷ்ட் அப்படினு வரும் நீங்க ஃபுல்லா மெசேஜ் எல்லாம் பார்க்கிறது நீங்க இந்த மாதிரி மெசேஜ் பார்த்துக்கலாம் ஆர்டினோ அந்த ஐடி சாஃப்ட்வேர்ல பார்க்கற மாதிரி நீங்க பார்த்துக்கலாம் அதலாம் தாண்டி சில பேர் எரர் வர வாய்ப்பு இருக்கு எனக்கு என்னென்ன எரர் வந்துச்சு அப்படினா இந்த லைப்ரரி இல்லன்னு சொல்லுச்சு ஆர்டிசி லைப்ரரி இல்லன்னு சொல்லுச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நம்ம ஆர்டிசி நம்ம ஆர்டினோல பண்ணனும் அப்படினா லைப்ரரி we have to install அதே மாதிரி இது நீங்க பண்ணனும் எப்படினா லைப்ரரி குள்ள போய்ட்டு மேனேஜ் லைப்ரரி இதல போய்ட்டு அவேலபிள்ல போய்ட்டு ஆர்டிசி லைப் அப்படின ஒன்று இருக்கு நீங்க வெயிட் பண்ணு கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும் இப்போ இதல போய்ட்டு ஆர்டிசி லைப் னு ஒன்று இருக்கு அதை கிளிக் பண்ணீங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியதா ரொம்ப டிம்மா இருக்கும் பாக்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி தான் பண்ணிருக்காங்க அதல போய்ட்டு நீ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் இன்ஸ்டால் ஆல்ரெடி பண்ணதனால இன்ஸ்டால்ட் அப்படி வருது ஓகே சோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஓகே சீதா ஸ்டெப்ங்க வேற எதுவும் கிடையாது இந்த கோடிங் கொடுத்துருப்பேன் பேஸ்ட் பண்ணுங்க லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுங்க அடுத்த ஸ்டெப் என்னது அப்படினா செட்டிங்ஸ் குள்ள போய்ட்டு என்ன போர்டு யூஸ் பண்ண போறீங்க ஆர்டினோ தான யூஸ் பண்ண போறீங்க அப்ப ஆர்டினோ கிளிக் பண்ணிட்டு யூனோன் போட்டா இந்த இது யூனோ கிளிக் பண்ண போது வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து செட்டிங்ஸ் அதே செட்டிங்ஸ் குள்ள போய்ட்டு ஆப் செட்டிங்ஸ் குள்ள போய்ட்டு வெரிஃபைன் இருக்கா வெரிஃபை டிஃபால்ட்டா அன்கிளிக்ல இருக்கும் நீங்க டிக் பண்ணிக்கோங்க வேலை முடிஞ்சிருச்சு இது மட்டும் பண்ணா போதும் திரும்ப ஒரு கம்பைல் பண்ணிக்கோங்க கம்பைலேஷன் ஸ்டார்ட் வருது முடிஞ்சிருச்சு ஓகே இப்போ நான் பண்ண கோடிங்க்கு மட்டும் நான் ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்றேன் நீங்க இதல என்ன வேணா கோடிங் பண்ணிக்கலாம் நீங்க இதல போய்ட்டு நியூவா நீங்க கோடிங் கூட மாத்திக்கலாம் லேப்டாப் இல்லாதவங்க போன்லயே கூட கோடிங் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வேற வழி இப்ப நான் சொல்றேன் இப்ப இது கம்பைல் ஆகட்டும் சொல்றேன் என்ன அப்படினு இப்ப நீங்க வந்து இதல புரோகிராம் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படினா நீங்க இதல கீபோர்டு தெரிதா உங்களுக்கு இந்த கீபோர்டு எடுத்து இந்த ஓடிஜி கேபிள் லேப்டாப் போனோட கனெக்ட் பண்ணா போது நீங்க கீபோர்ட்ல இருந்தே நீங்க புரோகிராம் டைப் பண்ணிக்கலாம் இந்த இந்த கீபோர்டு வந்துட்டு எல்லா கீபோர்டுமே வந்துட்டு நம்ம போனோட வர்க் ஆகும் வித் யூசிங் திஸ் ஓடிஜி கேபிள் அதே மாதிரி தான் அந்த மவுஸும் இந்த மவுஸுமே வந்துட்டு எந்த கம்பெனி இருந்தாலும் பரவாயில்ல இந்த யூஎஸ்பி எடுத்து நீங்கள் ஃபோன் சொருக்கிறதுக்கு யூஸிங் திஸ் ஓடிஜியோட கை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனே வந்துட்டு நீங்கள் மவுஸும் கீபோர்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது மட்டும் இந்த ஆர்டினோவோட இந்த யூஎஸ்பி எடுத்து கனெக்ட் பண்ணி ஓடிஜி போட்டு பண்ண போகிறேன் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த சேஞ்ச் இருக்கு இல்லையா நான் கோடிங் பண்ணுற ஸ்டெப் பண்ண சொல்கிறேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதுவும் வேண்டாம் ஜீரோக்கு பதிலாக சேஞ்ச் ஈக்குவல் டு ஜீரோக்கு பதிலாக ஒன் போட்டு செமிகாலன் வைங்க இப்போ என் ஃபோன் டைம் என்ன காட்டுதுன்னா 12:48 காட்டுதா மை ஹவர் 12 தான் போட்டிருக்கேன் மினிட்ஸில் வந்துட்டு ஒரு 49 போடுங்க ஏன்னா ஒரு மினிட்ஸ் அதிகம் போட்டால் கொஞ்சம் கோடிங் பண்ண டைம் கிடைக்கும் நமக்கு இப்போ இதை கம்பைல் பண்ணுங்கள் வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது அப்படின்னா இந்த ஓடிஜி கேபிள் எடுத்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுங்கள் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அது கனெக்ட் பண்ணி எடுத்து இந்த ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்படி கனெக்ட் பண்ணோடனே தெரிதா உங்களுக்கு யூஎஸ்பி டிவைஸ் அட்டாச்ட் அப்படின்னு வரணும் திரும்ப பாருங்கள் தெரியும் உங்களுக்கு
ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப கனெக்ட் பண்ணும்போது யூஎஸ்பி டிவைஸ் அட்டாச்ட் அப்படின்னு வரும். அப்படி வந்தால் மட்டும்தான் ஓடிஜி உங்கள் ஃபோனோட கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ 3 dot கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் பண்ணிவிட்டு அப்லோடு ஓவர் யூஎஸ்பி ஓகே கொடுங்க. அவ்வளோதான், அந்த கோடிங் இப்போ கீழே தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. லேட்டர் கொடுங்க, அப்லோடு ஸ்கெச் அப்லோடு வந்துடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, இது 1 எடுத்துகிட்டு 0 பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப இதை கம்பைல் பண்ணுங்கள். என்னோடய கோடிங் மட்டும் சொல்லித்தரேன், எல்லாத்துக்கும் இப்படி கிடையாது. என்னோடய கோடிங்க்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இது பண்ணிக்கோங்க, ஆக்ஷன் அப்லோட் முடிஞ்சிருச்சு. ரைட்டா, இப்போ அப்லோட் எரர்னு வருது. ஓகே, திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சம் யூஎஸ்பியில் ப்ராப்ளம். ஓகே, இப்போ திரும்ப நீங்கள் அப்லோட் ட்ரை பண்ணும்போது சம் லூஸ் கனெக்ஷனாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இப்போ திரும்ப பார்க்கலாம், ஓகே அட்டாச் வந்துருச்சு. இப்போ அப்லோடில் போயிட்டு யூஎஸ்பி ஓவர் அப்லோட் ஓவர் யூஎஸ்பி கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்து அது அப்லோட் ஆகிரும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அது சம் லூஸ் கனெக்ஷனாக இருக்கும், ஏன்னா அந்த கேபிள் இருந்து சின்ன கேபிள் இருந்து, அதனால தான் இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ தெரிஞ்சா உங்களுக்கு நீங்கள் ரைட் பண்ண டைம் வந்துட்டு 1 minute அதிகமாக இருக்குது. 12:48 வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 12:49 வந்திருக்கு இப்போது. அது டேபோட சப்ளை போயிருக்கிறதுனால அதுலேருந்து சப்ளை போகுது. ஏன்னா இப்போதைக்கு நான் ப்ளக் பாயிண்ட் வந்து பக்கத்தில் இல்லை, அதனால் டேப்லேருந்து சப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டாவது இருந்தாங்களா. ஸோ இப்போ உங்களால் வந்துட்டு இப்போ ஃபோன்லேருந்து இதுக்கு ரீப்ரோக்ராம் பண்ணிக்கோ, டைம் மாற்றிக்க முடியும் உங்களால். ரைட்டா, ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, டைம் மாற்றிட்டு சேஞ்ச் ஈக்குவல் டு 1 கொடுத்தா டைம் சேஞ்ச் ஆகும். செகண்ட் டைம் திரும்ப நீங்கள் கோடிங் பண்ணணும், அது பண்ணும்போது சேஞ்ச் ஈக்குவல் டு 0 சொல்லிவிட்டு கோடிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போனா மட்டும்தான் டைம் வந்து சேஞ்ச், இட் மீன்ஸ் இந்த போர்டு ஆஃப் ஆனாலும் இந்த டைம் வந்துட்டு கரண்ட்டாக என்ன இருக்கோ அதை ரன் ஆகும். இல்லைன்னா நீங்கள் செட் பண்ண டைம்ல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதனால் 2 times நீங்கள் கோடிங்கில் ரன் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னோடய கோடிங்க்கு, என்னோடய கோடிங் டிசைனுக்கு. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதர் தென் இஸ் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் பெட் ஹண்ட் ஹாவ் அ நெக்ஸ்ட் டே கைஸ். பை.